ஆபிரகாம் இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை, ஏசு இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை, ஆபிரகாமை புரியாட்டி நீங்களும் நானும் அவ்வளோதான். விசுவாசமும் இல்லை, விசுவாசத்தினால் உண்டான நீதியும் இல்லை. இயேசு குறித்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, ஆபிரகாமை புரிஞ்சாதான் இயேசு குறித்த வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். ஆமென். இந்த ஆபிரகாமையும் சபைக்கு எழுதி இருக்கிறது யாரு? பவுல். ஆபிரகாமை சபைக்கு எழுதி இருக்கிறது பவுல். ஆமென். என்ன, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி கிறிஸ்து நமக்காக பிரமாணத்தின்படி சாபம் ஆனார். மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாம் பிரமாணத்துக்கு முன்பாக இருந்தவன், ஆபிரகாம் விசுவாசத்தின் காலத்தில் இருந்தவன். நல்ல கவனிங்க, விசுவாசத்தின் காலம் எதில் இருந்து? ஆபிரகாமுக்குள் இருந்து சீனாய் மாலை போகிற வரைக்கும் விசுவாசத்தின் காலம். ஆமேன். இயேசு சிலுவையில் எல்லாம் முடித்த உடனே இப்போது சபைக்கு என்ன காலத்தை தேவன் துவக்கி இருக்கிறார்? கிருபையின் காலம், விசுவாசத்தின் காலம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில், விசுவாசத்தின் காலத்தில் இருக்கிறோம். கிரியெல்லாம் மேலே முடிஞ்சிருச்சுங்க, சிலுவையில் முடிச்சிட்டாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5 கர்த்தர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்க வந்தேன் என்று நினையாதிருங்கள், நிறைவேற்றவே வந்தேன். அப்ப நியாயப்பிரமாணத்தை சிலுவையில நிறைவேற்றி விட்டார். இனிமேல் சபைக்கு கிரியின் காலம் அல்ல, விசுவாசத்தின் காலம், கிருபையின் காலம். இந்த விசுவாசத்தையும் கிருபையும் பவுல் ரொம்ப சூப்பரா ஆபிரகாமோட எழுதி சபைக்கு கனெக்ட் பண்ணுகிறார். விசுவாசத்தையும் கிருபையும் பவுல் ஆபிரகாமோட எழுதி உங்களை என்னை கனெக்ட் பண்ணுகிறார். ஆகவே அந்த ஆபிரகாம், அந்த வெளிச்சம் முழுமையாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்.